ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நுஹாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம மக்ருனியில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய வெஜ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் 1.5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றுறோம். ஊற்றிட்டு தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வர மாதிரி இருக்கும்போது அதில் மக்ரோனியை 1 கப்பு எடுத்து அதில் நம்ம போடுறோம். இப்போ மக்ரோனி நல்லா வெந்துட்டோம், அதை நம்ம அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து இந்த மக்ரோனி அந்த தண்ணியில் நல்லா வேகணும். கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த மக்ரோனி பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கூட புதுசாக இருக்குது, நூடுல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், மக்ரோனி வெந்துருச்சான்னு நம்ம டச் பண்ணி பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் வேகணும். அது நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது தனியாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் கடுகை வந்து தாளிக்கிறதுக்காக அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ கடுகு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் அதில் நான் 2 சின்ன பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுறேன். அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பை நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் அப்போ சீக்கிரமாக பொன்னிறமாகவும் மாறும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் கலக்கலாம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் போட்டு நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் அதை நல்லா வதக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போது அதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு சின்ன ஒரு கேரட், அந்த கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ், ஒரு பாதி முட்டைக்கோஸை எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா நம்ம பீனிஸ் கூட அதில் சேர்த்துக்கலாம். பீனிஸும் இதே மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கட் பண்ணியும் போடலாம், ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம், துருவியும் போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் கொடமிளகா ஒன்று, நீங்கள் க்ரீன் கிடைச்சாலும் சரி, ரெட் இருந்தாலும் சரி, எல்லோ இருந்தாலும் சரி. அது நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம், நான் இப்போ எல்லோ சேர்த்துருக்கேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கிருக்கலாம். இப்போ வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்குறோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 கொஞ்சம் பெப்பர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். இது பார்க்குறதுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். கேரட்டு, இந்த கொடமிளகா இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பீன்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். சின்ன பசங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விரும்புவாங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணியை வந்து அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். சரி, அதை வதக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 or 3 மினிட்ஸ் அந்த பேனை வந்து மூடி வச்சு நம்ம மறுபடியும் எடுத்து வதக்கி விடலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம உப்பு உப்பு போட்டிருக்கோம், அதனால் நம்ம உப்பை வந்து பார்த்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு மறுபடியும் நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க இந்த மக்ரோனியை அதில் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விடலாம். அந்த வெஜிடபிள்ஸ் மசாலா அந்த மக்ரோனி எல்லாமே நல்லா கலக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வெஜிடபிள்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க மேகி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் மக்ரோனி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அது மேலே மல்லி இலையை லேசாக தூவி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா மக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.